வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி. இதில் வந்து நீ பெயின், ஆர்த்ரைட்டிஸ் பெயின், அதாவது காமனாக வர ஆர்த்ரைட்டிஸ் பெயின் பற்றி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது முட்டுகளில் வந்து பசை இருக்கும், அந்த பசை வந்து ஏஜ் ஆனாலும் குறையிறதுனால வர வலி. இது இல்லாமல் வேறு வேறு என்னென்ன பிரச்சனைகளுக்கால முட்டுகளில் வலி வரும் அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக வந்து ஒருத்தருக்கு அடிபட்டுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரத்தக்கட்டு இருக்கும், அது ரிமூவ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ரத்தக்கட்டு இருந்ததுன்னா ஐஸ் வச்சா போதும், சில பேர் ஹாட் வாட்டர் வச்சிடுறாங்க, சில பேர் வந்து உரிவு விட்டுறாங்க, உரிவு விட்டு வலியும் வீக்கமும் ஜாஸ்தியாகிடுது. பெயின் கில்லர் சாப்பிட்டா கூட முட்டியை சுற்றி ஒரு எஃப்யூஷன் சொல்லுவாங்க, நீர் கட்டு மாதிரி இருக்கும், அது வந்து ரொம்ப காமனாக நாங்கள் ப்ராக்டிஸில் பார்க்குறோம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஐஸ் மட்டும் கொடுத்துட்டு மருத்துவர்கிட்ட போய் மருந்தோ இல்லை ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டோ எடுத்தால் இந்த பிரச்சனை வராமல் தடுக்கலாம். அடுத்தது வந்து ஃப்ராக்சர். ஃப்ராக்சர் வந்து உங்களுக்கு எங்கே வேணால் ஏற்படலாம், இடுப்பில் ஏற்படலாம், ஹிப்பில் இருக்கலாம், முட்டியில் இருக்கலாம், முழங்காலுக்கு கீழே போத் போன்ஸ் இருக்கலாம், அதில் இருக்கலாம், இல்லை ஆங்கிளில், இல்லை பாதத்தில், எங்கே வலி ஃப்ராக்சர் ஆனாலும் அதுக்கு புத்துருக்கட்டோ மாவுக்கட்டோ இல்லை சர்ஜரியோ பண்ணி அது சரியாயிடும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலை ஊன்றதுக்காக வலி இருக்கிறனால அவங்களோட நடை வந்து மாறிடும். அப்போ என்னாகும், அந்த அடிப்பட்ட காலில் வலி வரலாம், முட்டுகளில் வலி வரலாம், இல்லாட்டி நல்லா இருக்கு இல்லையா அந்த காலில் லோடு ஜாஸ்தி போகிறனால அது வலி வர்றோம். ஸோ அது வந்து செகண்டரி நீ பெயின் சொல்லுவாங்க, அதாவது பிரச்சனை வேறு இடம், வலி வேறு இடமா இருக்கும். ஸோ இதை வந்து ட்ரிக்காக ஐடென்டிஃபை பண்ணி இதை சரி பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த முட்டு வலியை சரி பண்ணலாம். அடுத்தது வந்து காமனாக இன்றைக்கி வந்து ஏசிஎல் பிசிஎல் லிகமெண்ட்ஸ் ஸ்ப்ரெயின் ஆகுது, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப லிகமெண்ட்ஸ் ஸ்ப்ரெயின் ஆகுது, ஓரளவு டேமேஜ் லிகமெண்ட்டோட ஸ்ப்ரெயின் வந்து ஜாஸ்தி இருக்கிறப்ப ஆர்த்தோஸ்கோபி சர்ஜரியில் சர்ஜரி பண்ணுறாங்க. அந்த சர்ஜரி முடிஞ்சப்புறம் ஃப்ராக்சராக இருந்தாலும் சரி, இல்லை இது மாதிரி லிகமெண்ட்ஸ் ஸ்ப்ரெயினாக இருந்தாலும் சரி, எனி இம்மொபிலைசேஷன் ஆர் சர்ஜரிக்கு அப்புறம் ஃபிசியோதெரப்பி டே ஒன்லேருந்து ஆரம்பிக்கணும். வலி இருக்கிறப்ப எப்படி சர்ஜரி எக்ஸசைஸ் பண்ண முடியும், ஸ்டாட்டிக் எக்ஸசைஸ், முட்டியை வந்து அசைக்காமலே அந்த முட்டி மசிலுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரப்பியில் வழி இருக்குது. அது இல்லாமல் ஒருத்தர் ஓய்வாக இருக்கிறாங்க, ஃப்ராக்சர் இல்லாட்டி சர்ஜரிக்கு அப்புறம் ஓய்வாக இருக்காங்கன்னா அதோட அந்த சர்ஜரி பண்ண இப்போ முட்டுகளில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முட்டிக்கு மேலே இருக்கிற தொடை, இடுப்பு, ஆங்கிள், இதுக்கெல்லாம் பயிற்சிகள் பண்ணணும். அதேமாதிரி ஆப்ரேஷன் பண்ணாத இதுக்கும் பயிற்சிகள் பண்ணணும். இது வந்து வலி இருக்கிறப்ப நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஃபிசியோதெரபிஸ்ட்டு டாக்டர்ஸ் அது ரெண்டு பேருமே இன்சிஸ்ட் பண்ணி வலி இன்க்ரீஸ் ஆகாத அளவுக்கு வலி குறையிறதுக்கு என்ன ஹோம் ரெமெடி பண்ணி பண்ணணும்னு இருக்கு. ஸோ ஏசிஎல் பிசிஎல் இல்லை லிகமெண்ட்ஸ் ஸ்ப்ரெயின் இல்லை ஏதாவது ஃப்ராக்சர் இல்லை சர்ஜரிக்கு அப்புறமா இந்த முட்டுகளில் வலி வரலாம். எஸ்பெஷலி 30 வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வலி வரலாம். அடுத்தது வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணுறாங்க, அதை மூட்டு மறுவை அருமை அது ஃபுல்லாகவும் பண்ணுவாங்க, பார்ஷலாக பண்ணுவாங்க, ஒரு ஸ்லாப் மட்டும் பண்ணுவாங்க, வாட் எவர் அந்த எலும்பு மூட்டு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரின்னு இப்போ காமனாக ஏஜ் ஆனவங்களுக்கு பண்ணுறாங்க. அது பண்ணின அப்புறம் அதுக்கு ஃபிசியோதெரப்பி பண்ணணும், 6 weeks 8 weeks அந்த மாதிரி ஹோமில் வந்துச்சு ஹாஸ்பிட்டலில் எப்படியும் பண்ணணும், வீட்டில் இருந்தும் ஃபிசியோதெரப்பிஸ் பண்ணணும். அது பண்ணுறப்ப தான் அந்த முட்டுகள் வந்து எஸ்பெஷலி முட்டுகளில் வந்து குவாட்ரிசெப்ஸ் இந்த தொடை மசில் இருக்குது, இந்த மசிலில் வந்து நீங்கள் 4 நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் அது அப்படியே சூம்பி போயிடும், எக்ஸசைஸ் பண்ணால் அப்படியே நல்லாயிருக்கும், ஆனால் வலியினால் பேஷண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் தான் ஃபிசியோதெரப்பிஸ்ட் ரோல் முக்கியமாக இருக்குது. வீட்டில் வந்தோ இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஆன்லைன்லேயோ அவங்க வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணும், இந்த 4 எக்ஸசைஸ் தானே இதுக்காக ஃபிசியோதெரப்பி பண்ணுமா நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் விடக்கூடாது. ஏன்னா ஃபிசியோதெரப்பி கைடட் பண்ணுறதுக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ட்ரிக் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க, அதாவது ஒரு எக்ஸசைஸை பண்ணுவாங்க ஆனால் அந்த மசில் யூஸ் ஆகாது, வேறு மசில் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க, அப்படி என்ன ஆகும்னா அந்த மசில் பவர் இருக்காது. ஸோ அதனால் ரெண்டாவது வந்து இன்னொரு காலுக்கான எக்ஸசைஸும் பண்ணணும். ஸோ அது மாதிரி பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அந்த முட்டு வலி சரியாகும். அப்புறம் வந்து ஃப்ளாட் ஃபுட் இருந்தால் முட்டு வலி வருமானம், ஆமாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அப்படின்னா ஃப்ளாட் ஃபுட் இருக்கிறப்ப பாதம் வந்து சப்பையாக இருக்கிறப்ப சென்ட்ரல் கிராவிட்டி வேறு மாதிரி ஆகிடும். எஸ்பெஷலி அவங்க 30-40 வயசு ஆனவங்க அப்படின்னா அவங்களோட வெயிட் பேரிங் வந்து வேறு இடத்துக்கு போடுறோன்னா அந்த இடத்துல வர்ற ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இப்போ முட்டியோட முள் பக்கம் வெயிட் ஜாஸ்தி போகிறோம், அங்கே இருக்கிற ஜவ்வுகளோ அங்கே எலும்பு வந்து நிறைய டேமேஜ் ஆகிடும். அப்போ அந்த ஒரு இடத்துல மட்டும் வலி குறையாமல் இருக்கும். அப்போ ஃப்ளாட் ஃபுட்டை சரி பண்ணி அந்த எந்த டெண்டர் ஸ்பாட்டோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப உங்களுக்கு முட்டி வலி சரியாகும். இது மாதிரி பல காரணங்களால் முட்டி வலி வந்தாலும் வெறும் எலும்பு தேய்வு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பல காரணங்களுக்காக முட்டி வலி வரும். அது என்னங்கிறத கண்டுபிடிச்சி
அந்த செகண்டரி ப்ராப்ளத்தையும் சரி பண்ணி ப்ரைமரி ப்ராப்ளத்தையும் சரி பண்ணுறப்ப தான் முட்டி வலி சரியாகும். முட்டு வலி தீர ஃபிசியோதெரப்பியில் வழி உள்ளது. நன்றி.